வாரமும் பன்னெண்டு ராசிக்கான வாராசி பல நிகழ்ச்சி பார்த்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இந்த வாரத்துக்கான வாராசி பல நிகழ்ச்சி தான் பார்க்க இந்த தேதில இருந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் இருந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்க பன்னெண்டு ராசிக்கான வாராசி பல நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த வாரத்துக்கான வாராசி பலன் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது இந்த வார சிறப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் வந்து ஆரம்பத்தில் தை திருநாள் தை பொங்கல் ஆரம்பிக்கிறதுனால நிகழ்ச்சியை பார்க்குற அனைவருக்குமே என் மனசில் நினைஞ்ச மரியாதைக்கு உரிய அனைவருக்குமே தை திருநாள் தை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த வகையில் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமையாக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தை பொங்கல் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை பறைசாற்றுகிற தை பொங்கல் இந்த எண்ணால் ஆரம்பிக்குது ஒன்று அதே மாதிரி பதினாறாம் தேதி இந்த வாரத்தில் ஏழு நாள் சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு நாட்களுமே சிறப்பான நாட்களாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பொங்கல் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காணும் பொங்கல் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஏகாதசியோடு சேர்ந்த சுப முகூர்த்தம் இருக்குது அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம் வந்துகிட்டு இருக்குது இருபதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வந்து சிவராத்திரியும் இருக்குது சுப முகூர்த்தம் நாளாவும் வந்துகிட்ருக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை தை அமாவாசை அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்புகள் இருக்குது அப்போ இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதிகபட்சமான சிறப்புகளும் பொறுப்புகளும் நிறைந்த நாட்களாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்துல இருக்க சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம் முதராசியான மேசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் மேச ராசிக்கு பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பகை அப்படிங்கிறது காணாமல் போயிடும் தொகை அப்படிங்கிற லாபம் வந்து தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட எதிர்ப்புகளும் சிறப்புகளாக மாறும் அல்லது அந்த எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் அந்த எதிர்ப்பு நண்பர்களாக மாறக்கூடிய சூழலும் ஒரு சில பேருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில்லை ஒத்துக்கொள் என்ற ஏற்ப கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட தொழில் மூலமாக கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட வித்தைகள் மூலமாக கடந்த கால அந்த தோல்விகள் மூலமாக அந்த மேன்மைகளோடு கூடிய வரவுகளை நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் கூடி வரும் வரன் அப்படிங்கிறது தேடி வரும் ஆனால் அப்படி வரன் தேடி வந்தால் கூட அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் சம்மதம் தெரிவிக்காம ஒரு சில பேர் ரொம்ப நாள் எழுதிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க திருமணம் என்ற விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிக்காத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வாரத்தில் அந்த திருமணம் என்ற சுபகாரியத்திற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எண்ணிய காரியத்தில் திண்ணமாக செயல்படுவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் சோழயப்ப சுவாமி அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ சோ நம்ம மேஷ ேர்களுக்கு இந்த வாரத்துல வந்து சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்குன்னு நெக்ஸ்ட் நம்ம ராசியான ரிஷப் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ரிசபர் ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால சந்தோஷமான நிகழ்வுகள் சாதகமான சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கடந்த காலங்களில் எடுத்துரிஞ்சு பேசுவங்க முன்னாடி யதார்த்தமான ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது உறவு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள் வந்ததுனாலே சொந்த பந்தங்கள் வந்ததினாலே செலவு அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் அந்த செலவு என்ற விஷயத்தை தாண்டி வரவு என்ற வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கடந்த கால மறைமுகமாக பேசனவங்க மறைமுகமாக எதிர்த்தவங்க மறைமுகமாக தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெளிமுகமாக வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய உங்களோட நட்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கிறது நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகிறது ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத விட ஆசைப்படாத நிறைய விஷயங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறது பொதுவாகவே சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அழகு நிலையம் வச்சுக்கிறவங்க பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவங்க தையல் கலை என்று சொல்லக்கூடிய டெய்லரிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க சின்ன சின்ன அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழிலில் ஸ்திர தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் சிவ சிவசைலாதர் வர்ணம் நம்ம இந்த வாரத்தில் வந்து செலவு ஜாஸ்தியாக இருந்தாலும் அதே அளவுக்கு வந்து பண வரவும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும் மற்றவங்களுடைய புத்திமதி இல்லாமலேயே அதாவது சொல் புத்தி இல்லாமலேயே சுஜ புத்தியோடு மாணவர்கள் தன்னுடைய கல்வியின் மீது ஈடுபாடு கொள்ளக்கூடிய அக்கறை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அறிவியல் சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட பாட புத்தகங்களில் ஈடுபாடு மிகுதியாகும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் பொதுவாகவே அதாவது பொறியியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய வருமானங்கள் சந்திக்கக்கூடியது அல்லது உத்தியோகம் அப்படிங்கிற அடிமை தொழிலுக்கு போகாமல் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் உருவாவது அந்த சொந்த தொழில் முயற்சிகள் வந்து பலிதமாகிறது உத்தியோகம் அப்படிங்கிற அடிமை தொழில் மட்டுமல்லாது சொந்தமாக முதலாளி என்று ஆரம்பிக்கக்கூடிய முதலாளி என்ற அந்தஸ்து பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அதில் வந்து அந்த தங்க நகைகள் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அடமானம் வைத்த பழைய தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் காசி விஷ்வநாதர் வர்ணம் ஜி ஸோ நம்ம ராசி நேர்கள் வந்து பிள்ளைகள் மத்தியில இருக்க தொல்லைகள் நீங்கி இந்த வாரம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம கடகராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் அதிகரிக்கும் முன்னோட்டமான சிந்தனைகள் அதிகரிக்கும் முன்னேற்றமான சிந்தனைகளுக்குண்டான முயற்சிகளும் மிகுதியாகும் கடந்த காலங்களை எடுத்த உண்டான மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கோம் எந்த வகையில் துன்பம் இருந்தாலும் அந்த தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகக்கூடிய தனித்தன்மை இந்த வாரத்தில் மிகுதியாகும் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் பணிவு அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே துணிவு என்ற விஷயத்தை கடைபிடித்து அதன் மூலமாக அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடியது இருக்கிற ஏரியாவில் வந்து தனித்தன்மை கிடைக்கக்கூடியது திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடியது பத்தோடு பதினொன்று அப்படிங்கிறத விட தனித்தன்மையாக மிளறக்கூடியது முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு முகவரி கிடைக்கக்கூடியது அந்த முகவரியை பயன்படுத்தி முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சாதாரணமாக டெலிவரி பாயாக உள்ளவர்களுக்கு கூட நல்ல ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்கம் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எள்ளத்துக்கள் ஹச் வி ஸோ நம்ம கடக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல வந்து வேலையில வந்து ப்ரொமோஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு அட்டமாதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் வாரம் முழுவதும் அடுத்தடுத்து சந்திக்க முடியும் இன்னைக்கும் எடுத்த முயற்சிக்கு இந்த வாரத்தில் பலன் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் எடுத்த அந்த ஒரு சில முடிவுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடியது நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகிறது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட அதே சமயத்தில் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட உற்பத்தி அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கிறது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கிறது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் பெண்கள் சார்ந்த உணவு விடுதி உள்ளவங்க உணவு மெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க சின்ன சின்ன கடை சின்ன சின்ன டிஃபன் கடை சம்மந்தப்படுது சின்ன சின்ன சாப்பாடு கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடியது பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அடுத்து வரும் எதிர்ப்புக்களை தவிர்த்து கொள்வது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் வேல் விஸ்வேர் வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஜே ஸோ நம்ம சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து பண வரவு இந்த வாரத்தில் வந்து அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் அதே சமயத்தில் வியாபார ரீதியான வகையில் உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது தனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சில முயற்சிகளுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறத விட கடுமையான முயற்சிகளுக்கு சிறிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத விட கடல் கடந்த பயணத்தின் மூலமாக பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு சில பேர் உத்தியோகம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தொழிலாளி என்ற அந்தஸ்திலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாக காலணி சம்மந்தப்பட்டது பெல்ட் சம்மந்தப்பட்டது பர்ஸ் சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்ட பொருட்களில் வந்து விற்பனை உற்பத்தியில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பெருமை கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலையான பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வருமானங்களும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் நடனபுரிஸ்வரர் வர்ணம் கரும் பச்சை எழுத்துக்கள் எக்ஸ் கண்ணீராசி நேர்களுக்கு இந்த வாரத்துல வந்து ரொம்பவே வந்து ஏற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம துளாராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் லாப ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும் ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடியது அரசாங்க வகையில் வந்து அனுகூலம் அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி அதிர்ஷ்டமான கால காலங்கள் அல்லது அதிர்ஷ்டமான சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் நான்காம் இடத்துல வந்து ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால இரண்டு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க நாலு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நான்கு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க ஆடம்பரமான வாகனம் அத்தியாவசியத்துக்காக வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஒரு ஆசையான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்தேறும் திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் கண்ணியமும் புண்ணியமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே ஸோ நம்ம ராசி நேர்களுக்கு வந்து அடிப்படை தேவை மட்டும் இல்லாம ஆடம்பரம் தேவையும் இந்த வாரம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ரிச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது வீடு நிலம் வாங்கக்கூடிய விசேஷ யோகம் இந்த வாரத்தில் மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்குது சொந்த வீடு அமைகிறது அல்லது வந்து சொந்த பூமி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சகாயமான சந்தர்ப்பங்களும் சாதகமான உதவிகளும் சந்தோஷமான வருமானங்களும் அதிகரிக்கும் அடமானம் வைத்த பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் புதிய சொத்து வாங்குறோம் அப்படிங்கிறத விட நின்று போன பணிகளை தொடர்ந்து நடத்துவது பெரிய பெரிய வணிக வளாகங்கள் திருமண மண்டபங்கள் பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டக்கூடிய அந்த கட்டிடப் பணிகள் தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய அளவுக்கு தன வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் மிகுதியாகும் கிராமங்களில் ஆடு மாடு கோழி வளர்ப்பு பண்ணையில் உள்ளவங்க அதே சமயம் வந்து இந்த கோழி முட்டை கொள்முதல் அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனைக்கு மேலான காசு பணங்கள் அதிகரிக்கும் நிரந்தரமான வருமானங்களுக்கான வழி வழிவகுக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தை இடத்துல வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ஸோ நம்ம விருச்சக ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்பவே வந்து அமோகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தங்கம் வாங்கக்கூடிய வாரமாகவும் தனம் சேரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையுது கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் விலகி தன வரவுகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் உங்களை ஏசியவர்களே உங்களை பெருமையாக பேசக்கூடிய வாழ்வு அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான பெருமைகளும் பெண்களுக்கான தகுதிகளும் அதிகரிக்கும் பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது சாய பட்டார சம்மந்தப்பட்டது டையிங் சம்மந்தப்பட்டது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் சம்மந்தப்பட்டது சலவை சம்மந்தப்பட்டது சலவை அர்னிங் சம்மந்தப்பட்டது முடி திருத்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடியது பெரிய பெரிய பிரபலங்களை சந்திக்கக்கூடியது பெரிய பெரிய பிரபலங்களிடம் வந்து நெருக்கமான நட்புணர்வு ஏற்படக்கூடிய பாக்கியம் அமைவது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே தகரம் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது லேத் சம்மந்தப்பட்டது வெல்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எள் ஸோ நம்ம தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்பவே வந்து மேன்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதாவது முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரம் சூட்சுமம் புதிய செயல்பாடுகள் புதிய சாதனைகள் இருக்கக்கூடிய சிந்தனைகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் பொதுவாகவே விவசாயம் சார்ந்த துறைகளில் வந்து நாட்டம் அதிகரிக்கும் வீடு சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது கட்டிடம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கைவிட்டு போன பொருள் ஒன்று காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரி சம்மந்தப்பட்ட உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய பதவிக்கு தகுந்த மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அரசாங்க வகையில் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வார்த்தையில் மிகுதியாகும் பொதுவாகவே விமான பணிப்பெண்ணா உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு காசு பணம் அதிகரிக்குது அப்படிங்கிறத விட கௌரவம் நிலை நிறுத்தும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இதயத்திலும் இல் இல்வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் மன குல விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ஸோ நம்ம மகர ராசி நேர்களுக்கு வந்து எல்லா துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே வந்து மேன்மை தரும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கும்ப பொறுத்தளவுக்கு இந்த வாகன விற்பனையில் உள்ளவர்களுக்கு தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் உத்திய தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் இருக்கிற வாகனத்துக்கான கடன் தொல்லைகள் குறையும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் நல்ல அதாவது உங்களுக்கு பணியாட்கள் வந்து நல்ல பணியாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மிகுதியாகும் சாதாரண ஓட்டுநராக உள்ளவங்க கூட சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளவங்க கூட சொந்த ஆட்டோ வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு மேன்மைகள் இந்த வாரத்தில் அரங்கேறுது பொதுவாகவே மெக்கானிக் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கைவிட்டு போன காணாமல் போன நஷ்டப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு ஈடுகட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் கேசவ பெருமாள் வர்ணம் ராமர் பட்சை நம்ம அதிர்ஷ்டி நேர்களில் இருக்கிற வந்து பெண்கள் தொழில் சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே அமோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நம்ம கடைசி ராசியான மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது சமமாக நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் துன்பமான விஷயமாக இருந்தாலும் சமமாக சரி சமமாக ஒரு நடக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது ஒரு சில விஷயங்களை வந்து எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாமல் நல்லது நடக்குமா அப்படின்னு தேவையில்லாத பயம் ஏற்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டுருக்குது ஆனால் சந்திர பகவான் வந்து ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் மன உறுதி கிடைக்கக்கூடியது அதே மாதிரியில் மனசில் வந்து இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது கட்டிட தொழில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கலங்காத வருமானம் மிகுதியாகும் கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் கடந்த கால கஷ்டம் அல்லது கடன் தொலைந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த வார வழிபாட்டு தெய்வம் கங்கை அம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கே ஸோ நம்ம மீன ராசி நேயர்கள் வந்து கடன் தொலைலருந்து நீங்கி இந்த வாரம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்கான வார ராசி பலன் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்